இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பட்டிமன்றத்திற்கு வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த ஓமலூர் வட்டார இமாம்கள் பேரவைக்கும் அதற்கு மிகவும் உறுதுணையாக ஆதரவாக இருந்து எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய ஓமலூர் மொஹல்லா மஸ்ஜிதினுடைய நிர்வாகிகள் மற்றும் ஜமாத்தார்கள் அனைவருக்கும் இந்த பட்டிமன்ற குழுவின் சார்பாகவே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு ஆவண செய்த ஆதரவளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அல்லாஹ் எல்லா விதமான ஹைர் பரக்கத்துகளையும் நல்குவானாக என்கின்ற துஆவுடன் என்னுடைய வார்த்தைகளை நான் துவங்குகிறேன். குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களா ஆசிரியர்களா என்று கேட்டால், பெற்றோர்கள்தான். ஆசிரியர்கள் என்பவர்கள் மூன்றாம் பட்சத்தினர்கள், மூன்றாம் பட்சத்தினர்கள். பெற்றோர்களுக்குத்தான் முதலுரிமை, முன்னுரிமை. அவர்கள்தான் பெரிதும் என்கின்ற வார்த்தைக்கு முழு தகுதியுடையவர்கள் என்பதை நான் சொல்லல, அல் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமொழியிலே சொல்லுகிறார்கள், கல் தோன்றி மன்றோன் மண் தோன்றா காலத்தே மூத்த குடி தமிழ்குடி என்று சொல்லப்படுகின்ற தமிழ் கூறும் உலகிலே இந்த தமிழும் சொல்லுகிறது பெற்றோர்கள்தான் பெரிதும் காரணம் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுறப்போ அந்த பெற்றோர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்காக வேண்டி எவ்வளவு பாடுபடுகிறார்கள், அதனால் அந்த பெற்றோர்களை எப்படியெல்லாம் மதிக்க வேண்டும் என்பதற்கு ஒன்று இரண்டு அல்ல, பல்வேறு சூழ்நிலைகளில் அல்லாஹ் வரிசைப்படுத்தி நிறையவே பேசுகிறான். குர்ஆனிலே லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது, வஇது கால லுக்மானு லிப்னிஹி வஹுவ யஇதுஹு யா புனய்ய லா துஷ்ரிக் பில்லா. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை வழங்கினார்கள், தன்னுடைய மகனுக்கு அறிவுரை வழங்கினார்கள், யா புனய்ய லா துஷ்ரிக் பில்லா, அல்லாஹ்வுக்கு நீ இணை வைத்து விடாதே என்று சொன்னார்கள். அப்ப அந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனுக்கு ஆசிரியர் வந்து அங்க சொல்லல, தந்தை தான் அங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்ப ஆரம்பமாக ஒரு குழந்தையினுடைய முன்னேற்றத்திற்கு அறிவுரை என்கின்ற வகையில பெரிதும் காரணம் தந்தை தான் என்பதை அல் குர்ஆன் சொல்லுகிறது. ஒரு நபியினுடைய வாழ்க்கையை சொல்லி அல் குர்ஆனிலே அல்லாஹ் இப்படி ஒரு உதாரணத்தை சொல்றான். அதே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆண்டவர்கள், எப்படி காற்று உட்பட விலங்கினங்களின் பாஷைகள் உட்பட தெரிந்த ஒரு நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தை ஆண்டவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர், அதுல ஒருத்தர் யாருன்னா நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். அந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாட்ட பிரார்த்தனை செஞ்சாங்கிறத குர்ஆனில் அல்லாஹ் சொல்லும் போது இப்படி சொல்றான், எனக்கு எவ்வளவோ நியமத்துகளை நீ வழங்கி இருக்கிற, அதே மாதிரி என்னுடைய பெற்றோர்களுக்கும் நீ வழங்கி இருக்கிறாய். அப்ப அந்த இடத்துல ஆசிரியர்கள்ங்கிறது வரல, ஏன், அவர்களுடைய பெற்றோர்களுக்காகத்தான் அவங்க துவா செய்யறாங்க. இன்னொரு இடத்துல சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இதே ஆயத்தை சொல்லி இப்படி செய்கிறார்கள் என்று குர்ஆன் சொல்லுகிறது, என்னை நீ சீர்திருத்தம் செய்வாயாக, என்ன பரிசுத்தப்படுத்து, அதே மாதிரி என்னுடைய பிச்சலங்கள்,
என்னுடைய குழந்தைகள் அவர்களை நீ சீர்திருத்தம் செய்வாயாக அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த இடத்துல எல்லாம் ஆசிரியர்கள் அல்ல, பெற்றோர்களாகத்தான் குர்ஆன் சொல்லுகிறது. அந்த பெற்றோர்கள் தான் இந்த குழந்தைகளுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் என்பதை குர்ஆன் வலியுறுத்துகிறது. அதனாலதான் அல்லாஹ் மறுபடியும் குர்ஆன்ல சொல்லும் பொழுது கூட அந்த பெற்றோர்களுடைய சிறப்பை பற்றி பேசுகின்ற பொழுது சொல்லக்கூடிய விதத்தில் அல்லாஹும்ம ரப்பிர்ஹம் ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, ஒரு குழந்தை எப்படி நம்ம துவா செய்யணும் அப்படிங்கிறதுக்கு, யாரெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்களாக இருந்தப்ப எப்படி எங்களை அவங்க பார்த்துக்கிட்டாங்களோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் அவங்கள பார்த்துக்க அப்படின்னு துவா செய்யணும் அப்படின்னு. இப்போ எங்கேயாவது ஆசிரியருக்காக இப்படி நீங்கள் துவா செய்யுங்கன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறானா? இல்லை, பெற்றோர்களுக்காகத்தான் துவா செய்ய சொல்லி சொல்கிறான். அதே இன்னொரு இடத்துல சொல்லும்போது ரப்பி ஃபிர்லி வலி வாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப், உலகத்தில் உண்டான முஃமின்களுக்கெல்லாம் கேட்குற துவா தான், ஆனால் தனக்கு அடுத்து கேட்கக்கூடிய துவா தன்னுடைய பெற்றோர்களுக்குத்தான் கேட்க வேண்டும் என்று குர்ஆனிலே நமக்கு சொல்லித்தருகிறார். தனக்கு அடுத்து தன்னுடைய பெற்றோர், ஏன் அந்த பெற்றோருக்கு நாம் வழிபட்டு நடக்க வேண்டும், நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். அந்த ஆசிரியருங்கிறவங்களுக்கு இங்கே இடமே இல்லை, அவங்கெல்லாம் இந்த பெற்றோருக்கு பின்னால் இருக்கக்கூடிய மூன்றாம் பட்ச நபர்கள் என்பதை அல் குர்ஆன் சொல்லுது. தமிழ் கூறும் உலகிலே தமிழ் சொல்லுகிறது என்று சொன்னேனே, நடுவர் அவர்கள் எனக்கு சாதகமாக அழகான ஒரு கருத்தையும் சொல்லி இருக்கிறார்கள். உயிரெழுத்துக்கள் என்று சொல்லுகிறோமே, ஏங்க ஆ முன்னாடி வந்துச்சு, ஆ பின்னாடி போயிருச்சு, முதல்ல அம்மா அப்பா அதுக்கப்புறம்தான் ஆசிரியர் மற்றவங்க எல்லாமே. அதனால தமிழிலும் கூட அம்மா அப்பாவுக்கு தான் முன்னுரிமை. ஏன்? அவங்க தான் இந்த குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணமானவர்கள் என்பதை தமிழ் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி நிறைய எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கலாம். ஹதீஸில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த வ மாலுக லி அபிக, நீ உன்னுடைய பொருள் எல்லாமே உன்னுடைய தந்தைக்கு சொந்தம். நீயும் சரி உன்னுடைய பொருள்களும் சரி உன்னுடைய தந்தைக்கு சொந்தம் என்று சொல்லுகிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னைக்கு கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டா, கையில காசை பார்க்க ஆரம்பிச்சுட்டா, பையன் வந்து அப்பாட்டையே கடன் கொடுத்து நான் கொடுத்த காசை திருப்பி கொடுன்னு கேட்கிற ஒரு காலத்துல இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னு வேணா சொல்லலாம். காலம் கற்காலம், நபிகளாரின் வார்த்தை பொன்மொழியில் மாற்றம் இல்லை. பெற்றோரினுடைய மகனுடைய அனைத்து சம்பாத்தியமும் அனைத்து பொருளும் உடைமைகளும் செல்வாக்கும் பெற்றோர் பெற்றெடுத்த தந்தைக்கு சொந்தம் என்பதிலே சந்தேகமே கிடையாது, அதுல எந்த இதுவுமே கிடையாது. அப்ப முழுக்க முழுக்க பெற்றோர்களுக்குத்தான் சொந்தம். உஸ்தாதிக்கன்னு சொல்லல, உனக்கு சொல்லி கொடுத்த ஆசிரியருக்கு சொந்தம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லல. நான் நினைக்கிறேன் ஒருவேளை அப்படி சொல்லி இருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த உட்கார்ந்துருக்காங்களே ரெண்டு ஆசிரியர்கள், இவங்கெல்லாம் இப்படி சும்மா சாதாரணமாக இப்படி வந்து உட்காந்துருக்க மாட்டாங்க. ஏன்னா இவங்க கிட்ட ஓதுற பசங்க எல்லாத்தையுமே உங்க அத்தாட்ட சொல்லி சொத்த போறேன், என் பேர் கிளியோ சொல்ல, அப்பதான் நான் உனக்கு ஓதி கொடுப்பேன். முகமது பிலாலி ஹசரத் இர்ஃபானியால இருக்க மாட்டாரு, அவர் ரேஞ்சே வேறையில இருப்பாரு. ரஃபீதீன் ஹசரத் நூருல் இஸ்லாம்ல பார்க்க முடியாது, அவர் ரேஞ்சே வேற. ஏன்னா அவங்ககிட்ட படிக்கணும் அப்படின்னா கோடீஸ்வரன் பசங்க தான் படிக்க முடியும். அப்போ அந்த அபிக லி உஸ்தாதிக்க இல்லை, அது இல்லாததுனால தான் இவங்கெல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து உட்கார்ந்துருக்குறாங்க. அப்போ இவங்க ஏன் ஆசிரியரின் பக்கம் பேசுகிறாங்கங்கிற ஒரு காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன் தெரியுமா? இவங்க ரெண்டு பேருமே ஆசிரியர்கள், பெற்றோர்களேன்னு பேசக்கூடிய நாங்கள் ரெண்டு பேருமே பள்ளியின் இமாம்கள். இமாமாக இருந்தால் தான் பெற்றோர்களை பற்றி உண்டான அந்த ஜமாத்தினுடைய ஒருங்கிணைப்பை பற்றி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. வெறும் மாணவர்களை பார்த்து இந்த பசங்களுக்கு மட்டுமே பாடம் சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த ஆசிரியருங்கிற தோரணையிலேயே இருந்ததுனால நீங்கள் ஆசிரியராக வந்தே உட்காந்துருக்குறாங்க, நாங்கள் தான் பெருசு அப்படின்னு சொல்லி. அப்போ ஒரு குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் யார் அப்படின்னா பெற்றோர்கள் தான், அதில் சந்தேகமே கிடையாது. அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அப்படியே பாடலாக பாடி காட்டிய நம்ம இசை முரசு இன்னைக்கு நம்மெல்லாம் மறந்துட்டோம், நம்ம குழந்தைகளுக்கு கூட தெரியாம போயிருச்சு. அருமையா சொல்லியிருப்பாங்க,
மாதாவின் மாண்பரும் காலடியில் நல்ல மக்களின் சொர்க்கமும் இருக்குதென்றார். நீதமாய் தந்தையின் பொருத்தத்திலே நம் இறைவனின் பொருத்தமும் இருக்குதென்றார். சிந்திக்கும் ஆற்றலை பெற்றவரே கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்கணும் நெஞ்சுக்குள்ளே. நம் ஏந்தல் ரசூலுல்லா சொன்ன சொல்லை ஏற்றால் இன்பத்திற்கெல்ல இல்லை. பெருமானார் சொன்னார்களே, அல் ஜன்னத்து தஹ்தா அக்தாமி உம்மஹாத்திக்கும், சொர்க்கம் உன்னுடைய தாயின் காலடியில் இருக்கிறது. அந்த தாயினுடைய காலடியில் இருக்கக்கூடிய சொர்க்கத்தை தாயினுடைய பொருத்தத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியும். தாயினுடைய நல்ல துஆவை வாங்கியவர்கள் தான் பெற்றுக்கொள்ள முடியும். தந்தையினுடைய பொருத்தத்திலே இறைவனின் பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இறைவனுடைய பொருத்தத்தில் தந்தையின் பொருத்தம் இல்லை, தந்தையினுடைய பொருத்தத்தில் இறைவனின் பொருத்தம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப பெற்றெடுத்த பெற்றோர்களினுடைய பொருத்தம், அல்லாஹ்வினுடைய பொருத்தம், அந்த சொர்க்கத்திற்காக நாம் செய்யக்கூடிய அத்தனை இபாதத்துகள் தலையாயது, பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய பணிவிடை, இதுல எந்த சந்தேகமும் ஒரு மனிதனுக்கு இருக்கவே முடியாது. ஏன் இவ்வளவு தூரம் அல்லாஹ் உயர்த்தி சொல்ல இருக்கிறார்? பெருமானார் உயர்த்தி பேசினார்கள். ஏன்னா இவன் குழந்தையா இருந்த காலத்துல இருந்து இவன் எவ்வளவுதான் மேல போனாலும் சரி, எந்த உச்சாணி கொம்பில் இருந்தாலும் சரி, ஏன் புள்ள, ஏன் பையன் அப்படின்னு சொல்லி அந்த தாய்மை அன்பு, அந்த பெற்றோருக்குண்டான ஈகை கருணை, அப்ப அவங்க இவனுடைய முன்னேற்றத்தில் எடுத்துக்கொண்ட மிக பெரும் கஷ்டங்கள் கடினங்கள் அதெல்லாம் இருந்ததுனாலதான் முக்கியத்துவம் முன்னுரிமை என்பது எல்லாமே முழுக்க முழுக்க பெற்றோர்களுக்கு என்பதன் காரணத்தினால். இந்த குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம் பெற்றோர்களே என்கிற காரணத்தினால் அல்லாஹ் இந்த பெற்றோர்களுக்கு இவ்வளவு அந்தஸ்தை உயர்வை சொர்க்கத்திலே உலகத்திலேயே கொடுத்திருக்கிறார். அப்ப அவங்க தான் ரொம்ப முக்கியமானவங்க. இன்னும் சொல்ல போனா இந்த இதுல எல்லாம் ஆசிரியர்களை சொல்லவே இல்லையே. நீ உன்னுடைய ஆசிரியர்கிட்ட நீ இப்படி உட்கார்ந்தா உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், உன்னுடைய ஆசிரியரின் பொருத்தத்தில் அல்லாஹ்வுடைய பொருத்தம் இல்லை சொல்லலை. அப்போ பெற்றோர்கள் தான் முக்கிய பெரிதும் காரணங்கிறத அல்லாஹ் அங்கே சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால் மறுமையிலே அல்லாஹ் பேர் சொல்லி கூப்பிடுறான் தெரியுமா? பேர் சொல்லி கூப்பிடுறான். யாருடைய பெயரை சொல்லி கூப்பிடுவான்? தந்தையினுடைய பெயரை சொல்லி அழைக்கப்படும். முகமது பில்லாலியினுடைய மாணவர்கள் எல்லாம் எந்திரிச்சு வாங்க அப்படின்னா கூப்பிட முடியும்? முடியாது. அப்ப இன்னாருடைய மகன் வாங்க அப்படின்னு கூப்பிடலாம். அப்ப மாணவர்கள் ஆசிரியர்கள் அங்க பெருசு கிடையாது. பெற்றோர்கள் தான் இந்த குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கு பெரிதும் காரணம். ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை சொல்லிடுவோமே. எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இன்னைக்கெல்லாம் நம்ம மைக்ல பேசுறோம். இந்த இப்போ பல்பு வெளிச்சம் இதெல்லாம் இருக்குது, அறிவியல் கண்டுபிடிப்புகள். இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கெல்லாம் ஒரு மூல காரணகர்த்தாவாக ஒரு மனிதன் தாமஸ் ஆல்வா எடிசன். எல்லாருக்குமே தெரியும் தாமஸ் ஆல்வா எடிசன். 8 வயசு பையனா இருந்தப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு சாயந்தரம் அவங்க அம்மாட்ட கொண்டு வந்து, எங்க ஸ்கூல்ல மிஸ்ஸு உங்ககிட்ட ஒரு லெட்டரை கொடுக்க சொல்லி ஒரு சீட்டை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை கொண்டு வந்து பெற்றெடுத்த தாயிடத்திலே கொடுக்கிறார். அந்த தாய் பார்த்த மாத்திரத்தில் அழுதுட்டாங்க அந்த அம்மா. அந்த கடிதத்தை பார்த்து அழுதுட்டு மகனை அப்படியே வாரி அணைத்து கட்டி அணைத்து உச்சி நுகர்ந்து, மகனுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா லெட்டரை பார்த்துச்சு அழுதுச்சு அப்புறம் என்னமோ கட்டி அணைச்சு உச்சிம வந்து நமக்கு முத்தம் கொடுத்து கொஞ்சராலே தாய் என்ன நடக்கும் தெரியலையே. அப்புறம் பார்த்தா நீ இனிமே ஸ்கூலுக்கு எல்லாம் போவேணா, நீ வீட்லயே இருந்துக்கோ, நீ என்னோட இரு என்று தாய் தன்னோடு தன் மகனை வைத்துக் கொண்டாள். லெட்டர் கொடுத்ததோட முடிஞ்சு ஸ்கூல் கட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? மகன் போகல, வீட்டிலேயே இருந்தார், அம்மாட்ட படிச்சாரு, அதையும் இதையும் பண்ணினாரு. ஒரு சமயத்திலே அவர் பல்பை கண்டுபிடிச்சாரு, மின்சார விளக்கை கண்டுபிடித்தார். அந்த மின்சார விளக்கை தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தார். அவங்க அம்மா மௌத்தா போய் பல வருஷத்துக்கு பிறகு என்றைக்கோ ஒரு நாள் தள்ளாத வயதின் காரணத்தினால் அந்த பழசெல்லாம் கிளறி பார்க்குறப்ப, என்னைக்காவது அந்த சூர்கேஸ் இதெல்லாம் அந்த மாதிரி பார்க்குறப்ப, இவர் அம்மாட்ட கொடுத்த லெட்டர் ஒன்று உள்ளே கிடந்துச்சு. நம்ம சின்ன வயசில் கொடுத்த லெட்டர் இங்கே கிடக்குதுன்னு சொல்லி அந்த லெட்டரை எடுத்து பிரித்து படுத்து பார்த்தார்.
அப்படி என்னதான் அந்த டீச்சர் நம்மளை பத்தி அம்மாட்ட சொல்லி கொடுத்தாங்க. மகன் கேட்டார், அப்போ ஏன் என்னைய ஸ்கூலுக்கு அனுப்பல, நான் போறேனே. அப்ப அம்மா சொன்னாங்களா, மகனே உன்னுடைய அறிவுக்கு நீ ஸ்கூல்ல போய் படிக்கிற அளவுக்கு அந்த ஸ்கூல் தகுதியானதா இல்லையா, நீ ரொம்ப நல்லா படிக்கிறன்னு சொல்லி நீ வீட்டிலயே இருந்து படிச்சுக்க சொல்லி அனுப்பிச்சு வச்சிட்டாங்கன்ட்டாங்க. அந்த ஒரு சந்தோஷம், ஆனந்தம், தன்னம்பிக்கை, ஸ்கூல்ல படிக்காமையே எனக்கு நல்ல அறிவு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இந்த மாதிரி எல்லா கண்டுபிடிப்புகளையும் கண்டுபிடிச்ச கடைசி காலத்துல அந்த சீட்டை படிச்சு பார்த்தப்ப அதுல எழுதி இருந்துச்சா, உங்க பையனுக்கு மன வளர்ச்சி குன்றி இருக்கு, எங்க ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு உங்க பையனுக்கு தகுதியே இல்லை, இனிமே உங்க பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க. ஆசிரியரும் சொன்னால இவங்க லட்சணம் அவ்வளவுதான், உங்க பையனை இனிமே ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி கொடுத்து விட்டாங்க. அப்ப வாங்கி பார்த்த அம்மா மகனுடைய நிலைமை இப்படி ஆயிருச்சேன்னு அழுது இருந்தாலும் அதை வெளிக்காட்டாம மகனுடைய தன்னம்பிக்கையை உறுதிப்படுத்தி ஒரு மகனை உச்சாணி கொம்பிலே எடுத்து நிறுத்தி இன்றைக்கு உலகமெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பல நூற்றுக்கணக்கான ஒரு விஞ்ஞானபூர்வமான விஷயங்களை எல்லாம் தந்திருக்கிறார் அந்த பெருமகன் என்று சொன்னால், ஒரு தாயினுடைய அந்த தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு மகனுக்குண்டான முன்னேற்றத்திற்கு எவ்வளவு பெரிதும் இந்த பெற்றோர்கள் காரணமாக இருந்திருக்கிறார்கள். இந்த மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கு எல்லாமே நீ ஆசிரியர்கள் என்றைக்குமே சொல்ல முடியாது. பெரிய ஒரு காரணம் யார் அப்படின்னா பெற்றோர்கள் மட்டும்தான் என்பதிலே சந்தேகமே கிடையாது. எனவே அன்பிற்கினியவர்களே, குழந்தைகளினுடைய முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய காரணம் பெற்றோர்களே, பெற்றோர்களே, பெற்றோர்களே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் வருவேன் என்பதை எதிரணியினர்களுக்கு சற்று எச்சரித்து விட்டு அமருகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.